இத பாருக்கண்ணு பிச்சைக்காரர் இருந்தா கூட துச்சமா நினைக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு எப்ப நல்ல நேரம் வரும் தெரியாது. நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும், பாட்டமும் வரும், பதவியும் வரும். ஆட்டம் பாட்டம் பதவி எல்லாம் சேர்ந்து வந்தா பைத்தியமே பிடிக்கும். வா. சங்கர், சங்கர் யார் பாரு பாத்துப்பா விட்டுட போற. டக்கருப்பா பாத்தியா, நம்ம கால வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால புத்திசாலி முத்து புத்திசாலி. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா பாரு, விட்டுட்டு பாரு. இப்படி 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 கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்டு போன அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு இத பெட்டு பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட ஏ கொஞ்சம் பிடி உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல? இப்ப உறங்குங்க. சரிங்க. தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக்கறீங்க. தண்ணி போட்டு வெறும் வயிற்றுல தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும். வா காட்டுங்க கொஞ்சம். எவண்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சலா போட்டு? இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். நீங்க எங்க அண்ணனுக்கு சாப்பாடு விட்டீங்க, அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதி என்ன ஆறது? யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல் இதை விட இது பெட்டர். நேத்து நீ என் வீட்டுக்கு வந்த? ஆமா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு தூங்க வச்சேன். அதை மறந்துட்டீங்களா? அதான் ஏன் கேக்குற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவு கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்த கை கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸ காட்டி கொடுக்க முயற்சி பண்ற? வேண்டாம், அன்பு வம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, வீச்சு தான். நிதானம் இல்லாம தடுமாறிட்டு அவருக்கு உதவுன, பொங்கல் ஊட்டினேன். அது தப்பா? அது தப்புன்னு அந்த தப்புன்னு ஆயிரம் தடவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். போய் சாப்பிடு போ. ஓடி மறுபடியும் என் பேட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பேட்ல படுக்க கூடாது. அது என்ன நீ வந்து என் பேட்ல படுக்கிறவ? இன்னைக்கு பாத்துடணும். ஒன்னு உயிரோட நான் இருக்கணும்,
இல்ல நீ இருக்கும். இருக்க இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குற? Thank you.
என் வாழ்க்கையில இருந்து நீங்க மறைஞ்சிட்டாலும் உங்க நிழலே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும், அதான் என் ஆசை. போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தது, நான் இங்க வந்து உடஞ்சுக்கிட்டேன். என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஏன் மயங்கி விழணும்? என்ன மாதிரியே இருக்கிற இவன் யார்? அவ இவன் பேசுறதுக்கு நீ யாரு? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்டவரும் தெரியுமா? ஏன் இங்க வந்த ராஜு? போலீஸ் போன் பண்ண வேண்டா. நீ அண்ணன் மாதிரி இருக்கிற இவரை பார்த்ததும் இவரை நான் அண்ணனாவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சங்கர், உங்க அன்ப பேரை நான் ஏன் முயற்சி செஞ்சேன் முதலாளி. நீ ராஜுவுக்கு தாராளமா நீங்க எல்லாரும் அண்ணினே கூப்பிடலாம். ஏதோ ராஜு வந்த பிறகு எங்க வீடுகள்ல மூணு வழியும் சோறு வேகுதுமா? அவர் மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க. ஆமாமா நிஜமா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது. ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகறதும் கடுமையா உழைக்கிறதும் நாணயமா நடந்துக்கிறதும் தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம். அண்ணி, அவங்க சொல்றத நம்பாதீங்க. என் மேல உள்ள பிரிய தலை அப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ரெண்டு அதிர்ஷ்டம், ஒன்னு உங்க ஆசீர்வாதம், இன்னொன்னு அவங்க அன்பு. அதனாலதான் எப்படியும் இருந்த நான் இப்படி மாறி இருக்கேன். ராஜு இவ்வளவு தெரிஞ்சிருக்கான், சந்தோஷமா இருக்கான். என் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய அன்பை நான் பிரிக்க கூடாது. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் ஒழுங்க வேலை செய்யறேன்னு பாக்கதானே? இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு.
வாக்குல ஆயில இருக்கு, தொடச்சுக்க. அது அப்பப்ப தொடச்சிட்டு இருந்தா அதுக்கே நேரம் சரியா இருக்கும், வேலைக்கு டைம் இருக்காது. நவரேன் அடிக்கடி வாங்கம்மா, உங்க மாதிரி நல்லவங்க கால் பட்டா எங்க பொழப்பு இன்னும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு அண்ணனா, அப்படி ஒரு அண்ணன் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். சரி, விதி யாரை விட்டது? உங்க அண்ணனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சுமதி வாழ்நாள் பூரா விதவையா வாழணுமா? கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. உங்க கதையை கேட்ட எனக்கே சங்கடமா இருக்குப்பா. உனக்கு எப்படி இருக்கும் ராஜு? எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒன்னு அந்த ஆணவம் கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டு கிட்ட விட்டுடுவேன். இப்போ ரெண்டு பேரும் கவலை அந்த பாட்டு கிட்ட விட்டுடுவோம். வா. அடி அட, சும்மா அடிப்பா ராஜு. இந்த காலத்துல பால் சாப்பிடுவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும், இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான் அம்பேல். அது இருக்கவருக்கும் ஜாலியா இருக்கலாம். அடி. அந்த அண்ணன் கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன், வார்த்தையை மீறினேன், அவரை இழந்துட்டேன். இந்த அண்ணன் என்ன குடிக்க சொல்றீங்க? உங்க வார்த்தையை நான் தட்ட விரும்பல. குடுங்க, குடிக்கிறேன். நீ என்ன என்ன கூப்பிட்ட? அண்ணன் கூப்பிட்ட. உங்களை முதல் முதல்ல பார்த்ததும் இறந்து போன என் அண்ணனை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. உங்களை அண்ணன் கூப்பிட்ட தப்பு இல்லையே? இல்ல ராஜு, இல்ல. என்னமோ தெரியல, நீ என்ன அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கே தெரியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது. இந்த அன்பு, பாசம், பந்தம் வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கு. உன்னை சந்திச்ச பிறகுதான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ், கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணுமா? நான் குடிகாரனா இருந்தேன், அது அந்த அண்ணன் விரும்பல. இப்ப நீங்க குடிக்கிறீங்க, அது இந்த தம்பி விரும்பல. நானும் உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? கூட பிறந்த தம்பியா இல்லையே? கூட பிறந்த அண்ணன் சொல்லியே நான் திருந்தல, கூட பிறக்காத அந்த தம்பி சொல்லியா நீங்க திருந்த போறீங்க? எந்த குறிக்கோளும் இல்லாம மனம் போனபடி போயிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு கடிவாளம் போட்ட. என் மனசுல ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை, காலமும் நேரமும் சேர்ந்து வந்தா அது நிறைவேறும்.